பெரிய மனுஷனுக்காக சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன கவுண்டன் தலையிடுவான். எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாங்கன்னு அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு? அவ உடம்பு வாய்க்காக்கரையில் ஒதுங்கன்னு நினைக்கிறேன். நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சு, முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாத்து. அவ உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சு ஒன்னு உருத்திரியாம அழிச்சிருவேன். ஜாக்கிரத. ஆம்பளை பிள்ளை அம்மணி, அப்படி பாக்குற இது முறை தவறி பிறந்த குழந்தைதாக்கு. ஆனா ஊர நீ நினைக்கிற மாதிரி முந்தானிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்க. இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற என்ன நம்புக்க? இந்த குழந்தைக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா. நீ யார வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா. செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு. அங்க அவரோட கையில என் பேர் பச்சை குத்தி இருந்தது. அத்தா பார்த்துட்டா இருக்க. எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது. அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. மலைச்சாமியோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்கா. பார்த்தாந்தா என்ன காப்பாத்தினாரு. நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டாரு. அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழிய தம்மேலேயே போட்டுக்கிட்டா இருக்கு. அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டா இருக்கு. இந்த குழந்தை தப்பா பொறுந்திருந்தாலும் அது ஏன் குழந்தைக்கு? குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்கு. என்ன தப்புக்க அத்தா உத்தம இருக்கு? Ha!
வாமா போலாம் வா. இல்லை, இவளை நீ காப்பாத்துட்டு நினைக்காத. மேட்டு தலை இருக்கிற உன் மச்சாங்கிட்ட இவளை ஒப்படைச்சாதான் உன் பொண்டாட்டி உனக்கு உசுரோடு கிடப்பா. என்னடா சொன்ன?